ஐயா என் பேர் ராஜமாணிக்கம் சொல்லுங்க நான் கேட்கிற கேள்விகளை ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் பொறுத்துக்க வேண்டும் இப்பொழுது ஒரு முஸ்லீம் பெண் ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணி விடுகிறது முஸ்லீம் பெண் வந்து ஒரு இந்து மகனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனால் அந்த பெண் அந்த பையனை முஸ்லீமா சேர சொல்லுது ஆனால் அவன் சேரவில்லை ஆனால் அந்த முஸ்லீம் பெண் முஸ்லீமாக இருந்து கொண்டு அவங்க கூட வாழ்க்கை நடத்துகிறது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் முஸ்லீமா இருந்து கொண்டு அவன் கூட வாழ்க்கை நடத்திக்கிறது அந்த வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க அப்பா தாய் தகப்பன் எல்லோருமே அவர்கள் தோக வரை இருக்கிறார்கள் கடைசியில் அந்த பையன் மவுத்தாகி விடுகிறான் மவுத்தாகி விடுகிறான் இந்த பெண் முஸ்லீமாகவே இருக்கிறது அவன் இந்துவாகவே இருந்திருக்கிறான் ஆனால் அவன் மவுத்தான உடனே அந்த பெண் அந்த மவுத்தை எடுத்துக்கொண்டு கபிரஸ்தானத்துக்கு போய்கிறது கபிரஸ்தானத்தில் போய் அடக்கம் பண்ண போகும் பொழுது ஒரு பகுதி இவன் இந்து இவனுக்கு இங்கே இடமில்லை அப்படி என்று ஒரு பகுதி சொல்லுகிறது இன்னொரு பகுதி அவன் முஸ்லீம் ரத்தத்தில் கலந்து விட்டான் அவனுக்கு இங்கே இடம் உண்டு என்று இன்னொரு பகுதி சொல்லுகிறது அப்ப கபிரஸ்தானத்தில் அவனுக்கு அடக்கம் செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா சரி ஐயா அவர்கள் இந்த கேட்ட கேள்வியிலேயே பதிலும் அடங்கியிருக்கிறது பதிலோடு உள்ள கேள்வியத்தை அவர் கேட்டிருக்கிறார் அதாவது என்னன்னு கேட்டா இதுல வந்து இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம் இப்ப திருமண உறவை எடுத்துக்கொண்டால் அதான் பேசிக்கான விஷயம் திருமணம் செய்வதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிற கொள்கையில வந்தவங்களைத்தான் இஸ்லாமியர்கள் திருமணம் செய்யணும் ஆனா இஸ்லாம் வந்து பிறப்புல வர்றது கிடையாது அது நீங்க விளங்கிக்கணும் இஸ்லாம்ங்கிறது வந்து ஏற்றுக்கொண்டு வருவது தான் யார் வேண்டாலும் இஸ்லாம் ஆகிக்கொள்ளலாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாலும் சரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை திருமணம் செஞ்சாலும் சரி இஸ்லாம் எங்களுக்கு என்ன கட்டளை போடுதுன்னு சொன்னா அது ஒரு மதத்தில் உள்ளவர்களாகத்தான் இருக்கணும் என்பதை உறுதியாக சொல்லு ஒளிவு மறைவுலாம் இதுல இல்லை ஏன் இதுல சொல்லுதுன்னு கேட்டா இரண்டு தோழிகள் பழகி கொள்வது மாதிரியோ இரண்டு தோழர்கள் பழகி கொள்வது மாதிரியோ உறவு அல்ல திருமணம்ங்கிறது திருமணங்க ரெண்டு ஆம்புல கூட்டாளியா இருக்கிறானே அந்த மாதிரி மேட்டரா இருந்தா இந்து முஸ்லீம் கூட்டாளியா இருக்கலாம் ஒரு தோழிகளாக இருந்தால் ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் என்ன செய்யலாம் தோழியா இருக்கலாம் இது என்னன்னு கேட்டா இரண்டரை கலந்து போகக்கூடிய ஒரு உறவு வாரிசுகள் உருவாகக்கூடிய ஒரு உறவு இருவரும் சேர்ந்து இருப்பதனால இருவரோடு முடிந்து போவது இல்லை ஒரு வாரிசுகள் உருவாக்கக்கூடிய ஒரு உறவு அதே மாதிரி வந்து மரணத்தை தழுவிவிட்டால் வாரிசு உரிமை பிரச்சனை வாரிசு உரிமை பிரச்சனை வரக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது இந்த மாதிரியான அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறது எதன்படி வளர்க்கிறது இந்த பொண்டாட்டி செத்தா புருஷனுக்கு சொத்து கிடைக்குமா புருஷன் செத்தா பொண்டாடி சொத்து கிடைக்குமா என்கிற மாதிரி எல்லாம் அதுல பல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரவேண்டி இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு ஆம்பளை இருக்கிறானா முஸ்லீம் அல்லாத பொம்பளைய விரும்புறானா ஒன்னும் இவன் அங்கிட்டு போயிருட்டோம் கட்டாயப்படுத்தி நாங்கள் எழுத்துட்டு வர மாட்டோம் இஸ்லாத்துல எங்களுக்கு என்ன இல்லை இவனுக்கு அந்த பொண்ணு தான் வேணுங்கிறானா இவன் அங்கிட்டு பார்க்க போயிடலாம் யாரும் போய் என்ன செய்ய ஏண்டா போனு கேட்க மாட்டோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒரு மதத்துக்காரங்கள மாறிக்கிடுவாங்க எந்த சண்டை சச்சரவு பிரச்சனை ஒண்ணுமே வராது இந்த அடக்கம் செய்யற பிரச்சனை கூட வராது இவர் சொன்ன பிரச்சனை காரணம் என்ன ஆரம்பத்தில் தீக்காதனாலதான் வந்தே இருக்கிறது பிரச்சனை எங்க இருக்கிறது அது ஏதாவது ஒரு பக்கம் டிக்ளேர் பண்ணியிருந்தா வருமா ரெண்டு சமுதாயம் வெட்டிக்கிட்டு சாவுறது வருமா ஒண்ணு அவன் இந்த பக்கம் இருக்கான்னு சொல்லியிருக்கானு இல்ல இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி தொலைச்சிட்டு போயிருந்தா இந்த மாதிரி அவன் செத்த பிறகு தகராறு வந்திருக்குமா ஏதோ வாய் தகராறு அளவுக்கு வந்து நின்று போச்சு இவர் சொன்னபடி சில ஊர்ல வெட்டு குத்த வந்திருக்கும் தலை உருண்டிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயம் அடிச்சுட்டு சாவுறதா அப்ப சமுதாயம் அந்த மாதிரி அதே ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறா உனக்கு இஸ்லாம் வேணும்னா நீ அவரை இஸ்லாத்துல வர சொல்லு உனக்கு பிடிக்கலன்னு நீ அவரோட போயிரு நீ அங்கிட்டு போயிரு அப்ப என்ன செய்யாது ஒரே மதத்துக்காரங்களா இருந்துட்டு இருப்பாங்க இஸ்லாம் இந்த எதுக்கு இதை சொல்லுதுன்னு கேட்டா நம்ம நாட்டு சட்டப்படியும் அதுல நிறைய சிக்கல்கள் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுட்டாங்க இவன் கோயிலுக்கு அனுப்புமா அவ பள்ளியாசலுக்கு அனுப்பும்பா அவ குருகுலத்துக்கு அனுப்புமா இவன் மதரசாவுக்கு அனுப்புன்னு இவ சொல்லுவா அடத்துல என்னவாயிரு ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாதுங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மாணல அந்த பீரியடு வரைக்கும் இவனுடைய ஒரு குறையும் அவளுக்கு தெரியாது அவளுடைய ஒரு குறையும் இவனுக்கு தெரியாது ஒரு கட்டம் இருக்கிறது சலித்து போவதற்கு உரிய ஒரு கட்டம் ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அந்த கட்டம் வரக்கூடிய நேரத்தில் தான் சின்ன சின்ன குறையும் குறையாக தெரியும்
இன்னும் கொஞ்சம் போன பிறகு சின்ன சின்ன பெருசா தெரியும். முதல்ல குறையே தெரியாது, அது ஒரு கட்டம். அதுக்கு பிறகு என்ன தெரியும், சின்னது சின்னதாக தெரியும், பெருசு பெருசா தெரியும். இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னா சின்னது பெருசா தெரியும், பயங்கர சண்டையா இருக்கும். இப்படி எல்லாம் குடும்பங்கள்ல பாக்குறீங்களா இல்லையா? நாங்க எத்தனையோ குடும்ப பஞ்சாயத்துங்க எங்க அலுவலகத்துக்கு வருவாங்க, கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்போம். விசாரிச்சு பார்த்தா உப்பு பெறாத விஷயமா இருக்கும். உப்பு பெறாத மேட்டருக்காக வேண்டி 5 வருஷம் சண்டையா இருந்திருப்பாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு மேட்டரே கிடையாது. அப்பதான் என்ன செய்ய, எதனால ஆகுது, ஒரு கட்டம், அதாவது ஒரு கட்டம் இருக்கிறது, ஒரு கட்டம் அப்படிலாம் வந்துடும். அதனால வந்து நம்ம என்ன பார்க்கணும், இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைத்தோமே ஆனால் ஒரு கொள்கை ஒரு சிந்தனை அப்படி போயிடணும். இன்னும் சொல்ல போனா எங்க இஸ்லாமிய சட்டப்பிரகாரமும் இந்தியாவுடைய சட்டப்பிரகாரமும் ஒரு மதத்துக்காரர் இன்னொரு மதத்துக்காரருக்கு வாரிசாக மாட்டாரு அப்படின்னு இருக்கு. நாங்க மதம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போனா தான், நாங்க மதத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போனா ரெண்டு பேரும் ஆயிக்கிறலாம். ஒரு முஸ்லிமான தகப்பனுக்கு முஸ்லீம் அல்லாத மகன் வாரிசாக முடியாது. தகப்பன் முஸ்லீமா இருக்கான், மகன் முஸ்லீம் இல்ல, செத்து போயிட்டான், சொத்துரிமை கிடைக்காது நம்ம நாட்டில் மதத்தின் பேரால். ஒரு மதம் மாறுபட்டு இஸ்லாத்திலையும் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது இந்த புருஷன் செத்து பொண்டாடி கிடைக்குமா, பொண்டாடி செத்து போயிட்டா புருஷனுக்கு ஏதாவது கிடைக்குமா, பல விஷயங்கள வந்து உள்ளடங்கி இருக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க இது வந்து ஒரு நாள் பந்தம் இல்ல, ஓரளவுக்கு சந்தோஷமா நம்ம இருக்கணும், இயன்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் வண்டியை ஓட்டணும், அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தை நம்ம செய்வதாக இருந்தால் பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள்ல முரண்பாடு இல்லாத வகையில ஒரு சிந்தனையை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இந்த ஐயா சொன்னது காரணம் என்னன்னா, அவர் மேட்ரு விடை அதுல இருக்குன்னு சொன்ன அதை மேட்ரு, இவர் ஏன் இப்ப கல்யாணம் பண்ணும் போதே ஏதாவது ஒரு முடிவு வரல, அவர் தானே குழப்பிட்டு போயிருக்காரு, இங்க இருக்காரு அங்க இருக்காருன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருந்தா ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிற நில வருமா? ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் இவர் யார் நிரூபிக்கிற ரெக்கார்டு தான் நிரூபிக்கும், இவர் எவராக இருந்தாலும் பேப்பர் தான் நிரூபிக்கும். நான் ஒரு முஸ்லீம் தான் அந்த பேப்பரு, நான் முஸ்லீம் இல்லை அந்த பேப்பர், நான் முடிஞ்சு வச்சுக்காத. இவரையும் அந்த மாதிரி பண்ணாரு, அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது ஜாதி மாதிரி இஸ்லாம் கிடையாதுங்க, மாறலாம். ஒரு செட்டியார் முதலியாரை மாற முடியாது, ஒரு முதலியார் ஐயரை மாற முடியாது, ஆனா எந்த ஜாதி எந்த காரணம் இஸ்லாமை மாற முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்னும் நீ மாறிக்க, நீ மாறிக்க இந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா உங்க ரெண்டு பேர்னாலும் நாங்க அடிச்சுட்டு சாவணும், அதான் நடக்கும். ரெண்டு பேர் கல்யாணத்துக்காக இவங்க போற காரணத்துக்காக வேண்டி ரெண்டு சமுதாயம் வெட்டிக்கிட்டு சாவும். எதுக்கு அந்த ஒரு நிலைமை, அழகா அந்யோன்யமான முறையில பேசி திருமணம் விரும்பி வந்துட்டீங்கல்ல, ஏதாவது ஒரு முடிவு எசுனோன்னு ஒரு முடிவுக்கு வாங்க, வாங்கி அப்படி போயிட்டு இருங்க, அதுல அதுல போயிட்டே இருங்க, ஒத்துமையா இதுனா இதுல ஒத்துமையா போயிட்டு இருங்க, எது சிறந்தது? அந்த நேரத்துல மோகத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம்னு சொல்றதெல்லாம் காலத்துக்கு நிற்காது, ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. அதை இஸ்லாத்தின் நிலைப்பாடு.